எஸ்டிஆரின் மாநாடு என்னங்க, நம்ம சிம்பு ரசிகர்களை கூட்டி மாநாடு போட போகிறாருன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை, இது வெங்கட் பிரபுவோட அவர் இணைகிற புது படத்தோட தலைப்பு. ரொம்ப நாளாக இந்த கூட்டணி எப்போ இன்னும் ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க, அது இப்போ நடந்திருக்கு. வெங்கட் பிரபு இப்போ தான் தன்னுடைய பாட்டியை முடிச்சுட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னரே இப்போ அடுத்த படத்தோட தலைப்பை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. வெங்கட் பிரபு ஒரு படத்தை முடிச்சிட்டாருன்னா ரசிகர்கள் அவரை அடுத்து மங்கா தட்டூ தான் நீங்கள் டைரக்ட் பண்ணோன்னு சோஷியல் மீடியாவில் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் சிம்புவோட இணைந்ததால் அவருடைய ரசிகர்கள் சந்தோஷம் தான் பட்டிருக்காங்க. பாட்டி படத்தில் தன்னுடைய தம்பி பிரேம்ஜிக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் தராமல் மியூசிக் பண்ண சான்ஸ் கொடுத்துறாரு. சிம்புவோட இணைகிற இந்த படத்தில் இசைக்கு தம்பியும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவும் இல்லாமல் அனிருத்தரோடு இணைகிறாருன்னு செய்தி வந்திருக்கு. ட்ரிபிளேக்கு அப்புறம் கொஞ்சம் சரிவில் இருந்த நம்ம சிம்பு மணிரத்னத்தின் செக்க சிவந்த வானம் படத்தின் மூலம் கொஞ்சம் ஆக்டிவாக ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டார். இந்த படத்தோட ஷூட்டிங்கையும் முடிச்சுட்டு உடனே அடுத்த படம் வெங்கட் பிரபுவுடன் இணைந்ததால் அவருடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. படத்துக்கு தலைப்பு வர மாநாடுன்னு வச்சிருக்கிறதுனால படத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இருக்குமோன்னு ரசிகர்கள் எதிர்பார்க்காங்க. சமீபத்தில் நடந்த காவிரி சம்பந்தமான பத்திரிகை சந்திப்பில் சிம்பு நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த சமயத்தில் இந்த படத்தோட தலைப்பு மாநாடுன்னு வச்சுக்கிறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் இப்போயே ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.